இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்குண்டாய் ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 2 கொரிந்தியரின் நிருபம் 13:5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அருமையான இந்த ஆராதனை நாளிலே எங்கள் பிள்ளைகளுக்காய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த பிரசங்கத்தின் முடிவிலே எங்கள் பிள்ளைகள் அவரவர் தங்களுடைய விசுவாசம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது, தன்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா என்பதை எல்லாம் எங்கள் பிள்ளைகள் தகப்பனே ஆராய்ந்து அறிந்து அன்றுவரே எங்கள் வாழ்க்கையை ஒரு விசை அன்றுவரே சுத்திகரித்து கொண்டு விசுவாசத்திலே வளர தேவன் அருள் புரிய போகிறீர். அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் தேவன். தொடர்ந்து இந்த அப்பா நோக்கத்திற்காக விசுவாசம் எங்களிடத்தில் உண்டா என்று எங்களை பரீட்சித்து பார்க்கிற இந்த நோக்கத்துக்காக இன்றைக்கு எங்களோடு நீ பேசுகிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு என்னிடத்துல விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்? கிறிஸ்துவின் மேல் எனக்கு விசுவாசம் உண்டு என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அந்த விசுவாசம் எல்லாம் எப்ப நமக்கு வந்து டவுட் வரும் அப்படின்னா, பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது தான் நமக்கு விசுவாசம் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் என்ன வரும், சந்தேகமே வரும். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நாமளும் விசுவாச வீரர்கள் தான் வேகமா என்ன பண்ணுவோம், ஓடுவோம். ஆனா பரீட்சை என்று ஒன்று வரும் பொழுதுதான் நமக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறது நமக்கே எப்படி இருக்கும், கேள்விக்குறியா இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்வில் தவறாமல் நம்ம செய்ய வேண்டிய, அனுதினமும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்மிடத்துல விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம அப்பப்ப செக் பண்ணிக்கணும்னு இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம பழைய ஒரு 10 வருட விசுவாச பிள்ளைகள், 15 வருட விசுவாச பிள்ளைகள் அப்படி இருப்போம் இல்ல. புதிதாய் வந்த 2 வருடம் 1 வருடம் இப்பதான் வந்திருக்கிறோம், ஒரு 6 மாசம் ஆயிருக்கு, ஒரு மாசம் ஆயிருக்குது இப்படின்னு சொல்லுகிறவர்கள் நாம் இங்க இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் எல்லாரிடத்திலும் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் விசுவாசத்தை தான் என்ன பண்ணுகிறார், எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு இருக்க வேண்டிய ஒன்று விசுவாசம். அல்லேலூயா. நாம் விசுவாசம் உள்ளவர் தானா? நம்மிடத்திலே விசுவாசத்திற்கு ஏற்ற கனிகள் உண்டா என நாம் சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அப்பப்ப நம்ம இருதயம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம இருதயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படித்தானே, இங்க இருப்போம், நாளைக்கு குரங்கு மாதிரி வேற எங்கேயாவது ஜம்ப் பண்ணி தாவிடுவோம். அல்லேலூயா. மனம் நமக்கு ஒரு குரங்கு. அல்லேலூயா. மனம் ஒரு குரங்கு, அப்பப்ப அங்கங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், தாவிக்கிட்டே இருக்கும். பாத்துருக்கீங்களா, இன்னைக்கு விசுவாசம் 100% இருக்கும், நாளைக்கு நம்முடைய விசுவாசம் 0 வந்துருக்கும். ஏன்னா அப்பப்ப இந்த கிளைமேட் மாறுற மாதிரி நமக்கு என்ன பண்ணிடும், விசுவாசம் மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு அதிகாரிகளை பார்த்தா விசுவாசம் குறைஞ்சிரும், சோத்திரம் கூட சொல்ல வராது. அல்லேலூயா. இயேசுவை பத்தி சொல்லணும்னா பயந்துக்கோங்க, ஏ இரு கம்முன்னு இருக்கு, ஒரு ஆள் வந்திருக்கிறார், அவர் போட்டு பத்தி இயேசுவை பத்தி பேசலாம் அப்படின்னு என்ன, இது அப்பப்ப விசுவாசம் குறைஞ்சிரும். கத்திருக்கிறீங்களா, மனம் ஒரு குரங்கு. அப்ப ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை பயன்படுத்தி இயேசுவை பத்தி சொல்லணும்னு நினைப்போம். இப்படி எல்லாம் நம்முடைய விசுவாசம் அப்பப்ப மாறும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்ப அதிகமாச்சுன்னு யோசிக்கணும், செக் பண்ணணும். நம்ம விசுவாசம் எப்ப குறைஞ்சிச்சுன்னு நம்ம செக் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் குறைஞ்சிருச்சா, ஏன் குறைஞ்சிச்சு, எப்படி குறைஞ்சிச்சு, எதனால குறைஞ்சிச்சு, அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்மள அலசி ஆராய்ச்சி அதெல்லாம் தெளிவடையணும். அல்லேலூயா. ஆமா, இந்த விசுவாசம் என்பதுதான் நம்முடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம்,
அடிஸ்தலமே இதுதான், விசுவாசம் தான். அல்லேலூயா. கிறிஸ்தவராக இருந்து கொண்டு நமக்கு விசுவாசம் இல்லைன்னா நம்மள மாதிரி ஒரு பரிதாபமான நபர் யாருமே கிடையாது. அல்லேலூயா. விசுவாசம்னா என்னங்க? விசுவாசம்னா என்ன? அல்லேலூயா. காணாத ஒன்றை நாம் இருப்பதாக, இனி நமக்கு கிடைப்பதாக நம்புவதுதான் என்னது விசுவாசம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப அது இல்லவே இல்லை, இனிதான் வரப்போகுது, அதை எனக்கு தேவன் தருவார் என்று நீங்கள் நம்புகிறீங்கல்ல, அதான் என்னது விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போது சுகமே இல்லை, ஆனா இனி எனக்கு சுகம் கிடைச்சிரும். அல்லேலூயா. இப்பொழுது எனக்கு என்ன இல்லை, பண தேவை அதிகமா இருக்கு, நான் இப்ப கடன்ல இருக்கிறேன், இனி என் கடன் எல்லாம் அடைச்சிருவேன். அல்லேலூயா. அதான் விசுவாசம். அல்லேலூயா. இப்பொழுது எனக்கு சூழ்நிலை எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, ஆனா வரும் நாட்கள்ல என் சூழ்நிலை என்னவாகும், நல்ல சூழ்நிலையாய் நல்ல நிலைக்கு நான் வருவேன். அல்லேலூயா. அதுதான் என்னது விசுவாசம். அல்லேலூயா. இப்பொழுது என் புள்ள மக்கு புள்ள, ஆனா இனி என் புள்ள எப்படி இருக்கும், நல்லா படிக்கும். அல்லேலூயா. அதுதான் என்னது விசுவாசம். அல்லேலூயா. இப்பொழுது என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிற சூழ்நிலையே இல்ல, என் புள்ள வாழுகிற சூழ்நிலையே இல்ல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், என் புள்ள என்ன பண்ணும், வாழும். அல்லேலூயா. அதுதான் என்னது விசுவாசம். அல்லேலூயா. 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 இப்ப பாருங்க, இப்ப நான் பாவி, இனி என் வாழ்க்கையில என்ன வரப்போகுது, பரிசுத்தம். இப்பதான் கிறிஸ்தவங்களை வந்திருக்கிறவங்க மனசாட்சி என்ன சொல்லும், ஐயோ நான் பாவி, கவலைப்படாதீங்க, நீங்க இயேசுகிட்ட வந்துட்டீங்க, அவர் மேல விசுவாசம் வச்சுட்டீங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கைய என்னவா மாத்துவாரு, பரிசுத்தமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இதான் விசுவாசம். இதைத்தான் நாம் இயேசுவின் மேல வைக்கிறோம், இயேசுவின் வாழ்க்கையெல்லாம் மாற்றுவாருன்னு நம்ம அவரை நாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை என்ன பண்ணுவாரு, செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் வேதத்துல உன் விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால நம்மளும் நம்ம விசுவாசிப்போம், தேவன் நம்முடைய வாழ்க்கைய மாற்றுவார், கடனை மாற்றுவார், பிள்ளைகளை மாற்றுவார், சூழ்நிலைகளை என்ன பண்ணுவாரு, மாற்றுவார், மக்கு பிள்ளையெல்லாம் மாற்றுவார், ஞானத்துல குறைவுள்ளவங்களையெல்லாம் மாற்றுவார், ஆராதிக்கவே வரமாட்டேங்கிறான் அவனை மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை பார்ப்பேன், ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பேன், ஒரு உயர்வை பார்ப்பேன் அப்படின்னு நம்ம இயேசுவின் மேல் வைக்கிறதா என்னது விசுவாசம். என்னது விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவரா இருக்கிற நம் வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம் வாழ்க்கையில தேவன் நினைச்சிருக்கிற எல்லா காரியத்தையும் அவன் நம் வாழ்க்கையில நேர்த்தியா என்ன பண்ணுவாராம், செய்வான். இப்ப பார்த்தா அது ஒண்ணுமே இல்லாதது மாதிரி தெரியும், ஆனா எல்லாம் என்ன பண்ணும். அல்லேலூயா. இயேசு கடந்த நாட்கள்ல விசுவாசத்துல வல்லவர்களா இருந்த அஞ்சு பேரை மெச்சி கொண்டார். நம்முடைய விசுவாசமும் வளரணும்னா நம்மளும் அதற்கான காரியங்களை இயேசுடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம எப்பொழுதுமே நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்த்து சோதித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, உங்களுக்கு விசுவாசம் எப்ப வளரும், எங்க வளரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். விசுவாசத்தை நான் எங்க போய் வளர்த்துக்கிறது, எந்த பள்ளிக்கூடத்துல போய் நான் படிக்கிறது. அல்லேலூயா. 10 வருஷம் விசுவாசத்துல இருக்கிறோம்னா நம்ம விசுவாசம் 10 பேரை ரட்சிப்புகளை நடத்துற அளவுக்கு நமக்கு விசுவாசம் என்ன பண்ணிருக்கணும், வளர்ந்துருக்கணும். ஆனா நம்ம 15 வருஷம் 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்து கூட நம்ம விசுவாசமே என்ன என்ன ஆகுது, சொல்லாடுது. என்ன சொல்றது, காத்தடிக்கும் போது புளிய மரம் ஆடு பார்த்தீங்களா, நல்லா ஆடும். நாங்கெல்லாம் அது மேல போய் ஏறி உட்காந்துக்கிட்டு ஊஞ்சல் ஆடும், அந்த மரம் நல்லா ஆடும். ஆனா என்ன வேகமா நீங்க அந்த மரம் ஆடுனாலும் மரம் அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணாது, விழாது. அல்லேலூயா. அதுதான் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, பிடிச்சாலும் பிடிச்ச புளியங்கம்பாக பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்க புளியங்க மரத்தினுடைய இவ்வளோண்டு சின்ன குச்சியை வச்சு கூட நீங்க விளையாண்டுட்டு வந்துடலாம். அல்லேலூயா. அது நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அல்லேலூயா. நீங்க முருங்கை மரத்துல இவ்வளோ பெரிய மரத்து மேல ஏறினாலும் அது உடஞ்சு உளுந்துடும். அல்லேலூயா. அதனால நீங்க எப்படி பிடிக்கணும்னா விசுவாசத்தை நல்லா படிச்சு பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தை எப்படி படிக்கணும்,
நல்லா படிக்கணும். எப்படி படிக்கணும், எப்படி படிக்கணும், நல்லா படி, எங்க படிக்கிறது? இந்த விசுவாசம் நமக்கு எங்க வளரும்? அல்லேலூயா. நம்ம விசுவாசம் வளர தேவன் நமக்கு கொடுத்த ஒரே படிப்பு என்ன தெரியுமா? எல்லாருக்கும் நிறைய புக்கு எடுத்துட்டு போய் படிப்பாங்க, ஆனா நம்ம விசுவாசத்தை படிக்கிறதுக்கு ஒரே புக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன புக்குனா இந்த வேதம். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. உங்க எல்லாரும் நல்லா நீங்க விசுவாசத்தை வளர்றதுக்கு ஏசப்பா கொடுத்த ஒரே புத்தகம் வேதம் தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த புக் இருக்கு தானே? இருக்கா இல்லையா? டெஸ்ட் வச்ச பாஸ் பண்ணிருக்கீங்களா? இதுதான் இப்ப சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறீங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த விசுவாசத்துல நாம் வளர்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வேதம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதத்தை தினமும் படிக்கிறவங்க இருக்காங்க, இருக்கீங்களா? தினமும் நான் பைபிள் படிப்பேன். நல்ல கைய உயர்த்துங்க. தினமும் நான் பைபிள் படிப்பேன். அல்லேலூயா. 6 மாதத்துக்கு ஒரு முறை பைபிள் படிப்பேன். என் பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்தா, என் மனைவிக்கு பிறந்த நாள் வந்தா, அப்ப இந்த பாஸ்டர் கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு வாக்குத்தத்தை கொடுப்பாருல, அப்ப எல்லாரும் எடுக்கும் போது நானும் எடுக்கணும்ல அப்படின்ட்டு அப்படி ஒரு வேதத்தை திறந்து பாக்கிறேன். அப்படி யாரும் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பிறந்த நாள் வரும்போது அந்த பைபிள் எடுங்க, அந்த வசனம் இருக்கு பாரு, அதான் உங்களுக்கு வாக்கு தத்துவம் அப்படின்னு சொல்லும் போது பைபிள் எடுத்து படிக்கிறது. இது என்னது, வருஷத்துக்கு ஒரு முறை. அல்லேலூயா. ஆனா சிலர் வேதத்தை எப்படி படிக்கிறாங்க தெரியுங்களா? காலையில படிக்கிறாங்க, மதியானம் படிக்கிறாங்க, சாயந்தரம் படிக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்றாங்க, படிக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த பிள்ளைகள்ல வருஷத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை டெய்லி படிக்கிறவங்க, தினமும் 3 வேளை படிக்கிறவங்க, இவங்க யார் அதிகமா மார்க் வாங்குவா? தானே 3 வேளை படிக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, விசுவாசத்துல வளர்ந்துருவாங்க தானே. அல்லேலூயா. இனிமே நீங்க மார்க் வாங்கணும்னா, விசுவாசத்துல வளரணும்னா, போன வாரம் கேட்ட செய்தி மாதிரி இயேசு நம்மளை மெச்சிக்கொள்ளணும்னா, வேதத்தை எத்தனை முறை படிக்கணும்? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்க, படிப்பேன்னு சொல்றவங்களாம், படிப்பேன்னு சொல்லவங்களாம் இன்னும் பத்தாது, படிப்பேன்னு சொல்றவங்களாம் இன்னும் பத்தாது, படிப்பேன்னு சொல்றவங்களாம் இன்னும் கையெல்லாம் உயரல, படிப்பேன்னு சொல்றவங்களாம் இந்த வேதத்தை தவிர வேற எதையும் படிக்க மாட்டேன்னு சொல்றவங்களாம் அப்ப நீங்க காலேஜ் படிக்க மாட்டீங்களா? வேதத்தை நீங்கள் அதிகமா என்ன பண்ணணும், படிக்கணும். அல்லேலூயா. படிச்சீங்கன்னா உங்க விசுவாசம் என்ன பண்ணும், வளரும். அல்லேலூயா. எவ்வளவாய் நீங்கள் கேட்கிறீர்களோ, எவ்வளவாய் நீங்கள் படிக்கிறீர்களோ, அவ்வளவாய் உங்களுக்கு விசுவாசம் என்ன பண்ணும், வளரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப சமீபத்துல ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க தான் ஒரு சிலர், அவங்க ஆடியோ பைபிள் கொடுத்திருக்கிறோம், அவங்க அந்த ஆடியோ பைபிளை கேட்டு அதனுடைய சம்பவங்களை சம்பவத்தின் கருத்து மாறாமல் சொல்லுகிறாங்க. ஆச்சரியமா இருக்குது. சம்பவத்தினுடைய என்ன காரணத்துக்காக அந்த சம்பவம் அங்கு எழுதப்பட்டு இருக்கிறதும் அதை அழகாக சொல்லுகிறார்கள். படிப்பே இல்லாதவங்க ஆடியோ பைபிள் இப்பதான் சமீபத்துல வாங்கிதான் படிக்கிறாங்க, கேக்குறாங்க. அதை இப்ப பாருங்க, அவங்க இன்னும் 10 வருஷம் ஆகும் போது என்ன ஆயிடுவாங்க, விசுவாசத்துல நல்லா வளர்ந்து விடுவார்கள். அல்லேலூயா. அதனாலதான் முந்தினோர் அநேகர் என்ன ஆயிடுவாங்க, ஆமா டிகிரி படிச்சு எனக்கு வேதம் எல்லாம் தெரியும்னு சொல்றவங்களாம் ஓரம் கட்டிடுவாங்க, இவங்க முன்னாடி வந்துருவாங்க. அல்லேலூயா. இவங்க நன்றாய் வேதத்தை தியானிக்கிறாங்க கேட்டு கேட்டு. அப்ப என்ன ஆவாங்கன்னா, நீங்க உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது, அவர்கள் விசுவாச வீரர் பட்டியல போய் சேர்ந்துருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களுடைய விசுவாசம் அவங்களை அந்த பட்டியலுக்கு கொண்டு போகும். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் வேதத்தை வேகமா என்ன பண்ணணும், படிக்கணும். அல்லேலூயா. அதனால வேதம் நமக்கு எப்படி இந்த விசுவாசத்தை நமக்கு கொடுக்கும்னா, நம்ம அதை தியானிக்கலாம். ரோமர் 10:17 நாம் வாசிக்கலாம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் வரணும்னா அதுக்கு முன்னாடி கேள்வி வரணும். கேள்வி கேட்கணும், நீங்க கேள்வி கேட்டு படிக்கணும் நீங்க வேதத்தை. அல்லேலூயா.
யார் எழுதுனா, எப்ப எழுதுனா, ஏன் எழுதுனாங்க, எதற்காக எழுதுனாங்க, என்ன பின்னணிக்காக இது எழுதப்பட்டது, என்ன சூழ்நிலைக்காக இது இயேசு சொன்னார், இப்படி எல்லாம் நீங்க கேள்வி கேட்டு வேதத்தை என்ன பண்ணணும், படிக்கணும், ஆராய்ந்து படிக்கணும். ஹல்லேலூயா. இந்த கேள்வி எப்படி வரும்னா, வேத வசனத்தினாலே வரும் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 2:3 வாசிச்சோம் சொன்னா, 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாருங்கள். ஹல்லேலூயா. எது ஞானப்பால்? இந்த வேதம். சத்தமா சொல்லுங்க, இந்த வேதம் என்னது? என்னப்பால்? ஞானப்பால். இந்த வேதத்தை படிக்க படிக்க உங்களுக்கே தெரியாது உங்களுக்குள்ள என்ன வந்துடும், ஞானம் வந்துடும். அல்லேலூயா. விசுவாசம் வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல. புதிதாய் பிறந்த குழந்தை அடிக்கடி என்ன எது கழுகும், வாழ் வேண்டும் என்று அழும். அது போல நீங்க அடிக்கடி இந்த வேத வசனத்தை வாஞ்சையாய் படிக்க வேண்டும் என்று பேதுரு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு வசனங்களை சொல்லி கொடுக்கும் பொழுது, லூக்கா 8:18 இயேசு சொல்லுகிறார், அதனால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க வசனத்தை? அல்லேலூயா. நல்ல சத்தமா? எத்தனை பேர் தூக்கு அப்படி தள்ளுது, வசனத்தை என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. நீங்க எப்படி கேட்கணுமா? இயேசு சொல்றார், கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள்னு சொல்றார். கவனமா கேட்கணும். எப்படி கேட்கணும்? கடந்த வார செய்தியில் நம்ம பார்த்தோம், மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு போயிருந்தார். அந்த மாத்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில இயேசுவின் பாதத்தில உட்கார்ந்து வசனத்தை கேட்டது யாரு? யாரு? மரியாள். அல்லேலூயா. அதனாலதான் லூக்கா 10:31 வாசிக்கிறோம், மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து. அல்லேலூயா. இயேசு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார். இயேசுவின் வீட்டுக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நீங்க என்ன கேட்கணும்? வசனத்தை கேட்கணும். அந்த வசனத்தை வாசிங்க, லூக்கா 10:39 மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு? மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து என்ன பண்ணணும்? வேதத்தை மணிக்கணக்கா படிக்கணும். ஒரு மணி நேரம் பைபிள் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? விடாம ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம். அக்கா கை தூக்குறாங்க. 2 மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தரீங்க. ஆனா நீங்க இந்த 2 மணி நேரம் கேக்குறீங்க. இல்ல, நீங்க பெரிய அளவுல படிச்சிருந்த நான் குறைச்சி உங்களை கேட்டிருக்கிறது இல்ல, அதுக்குதான் சொல்றேன். 2 மணி நேரம். நான் 2 மணி நேரம் விடாம வேதத்தை படிச்சிருக்கேன். காலையில உட்காந்து மதியானம் வரலும் பைபிள் படிச்சிருக்கிறேன். நல்ல ஓவரான கே அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்க. ஒரு நாள் முழுதும் நான் வேதம் படிச்சிருக்கேன். அல்லேலூயா. இப்படி படிக்கணுமா? எப்படி படிக்கணும்? எப்படி படிக்கணும்? மணிக்கணக்காய் உட்கார்ந்து நீங்கள் வேதத்தை என்ன பண்ணணும்? படிக்கணும். வேதத்தை மூடவே உங்களுக்கு என்ன வரக்கூடாது? மனசு வரக்கூடாது. அல்லேலூயா. அப்படி நம்ம வேதத்தை படிக்க 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 நமக்குள்ளேயே ஒரு விசுவாசம் புரட்டு வரும். அதை எந்த தண்ணியும் அழிக்க முடியாது, எந்த வெள்ளமும் அழிக்க முடியாது, எந்த தீயும் அழிக்க முடியாது. அதான் விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம மணிக்கணக்கா படிக்கணும். நம்ம இயேசு வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொன்னா, மரியாள் மணிக்கணக்கா இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்திருந்தாள். அதனாலதான் இயேசு அவளை என்ன பண்ணாரு? மெச்சிக்கொண்டார். அதனால நம்ம எப்படி படிக்கணும் வார்த்தையை? ஆண்டவர் வந்துட்டாரு, ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவருடைய சத்தனம் சத்தியம் போதிக்கப்படுகிறது என்றால் நீங்கள் வசனத்தை அப்படியே காது கொடுத்து கேட்கணும். ரெண்டாவது, நீங்களும் அப்படி வேதத்தை என்ன பண்ணணும்? வீட்டுல வாசி. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு புக் எடுத்தா
முடிக்காம கீழே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். சரி, புக்கு உங்களால முடிக்க முடியும். ஆடியோ பைபிள்ல ஒரு சாப்டர், இப்ப மத்தை ஒரு சாப்டர் ஓடுது அப்படின்னா மத்தை முழு 28 அதிகாரம் இருக்கு, 28 அதிகாரத்தையும் கேட்டுட்டு தான் ஆடியோ பைபிள ஆஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றோம். கேட்டுருவீங்க, சரி கேக்குறீங்களா? ஆடியோ பைபிள மத்தைனா மத்தை முழு சாப்டர், அதாவது 28 அதிகாரத்தையும் கேட்டுட்டு தான் பைபிள் ஆடியோ பைபிள ஆஃப் பண்றேன் அப்படி கேட்கணும் நீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாப்பாடு மட்டும் பிரியாணினா 2 தட்டுக்கு 3 தட்டா வாங்கி சாப்பிடறல்ல? போன் வேற இதை பண்ணி சொல்லுவேன், நான் சாப்பிட்றத வருவேன், சாப்பாடு கொஞ்சம் வச்சிரு. அது மட்டும் நல்லா சொல்ல தெரியுது நமக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பமே. ஒரு அதிகாரம் கேட்டோன்னா ஏன் ஆடியோ பைபிள் ஆஃப் பண்றீங்க? நம்ம படிக்கிறத விட ஆடியோ பைபிள வேகமா தான் வாசிக்கிறது. நீங்க கவனம் மட்டும் அங்க வச்சிருந்தீங்கன்னா அழகா அந்த வசனங்கள் உங்க உள்ளத்துக்குள்ள என்ன பண்ணும், வந்துடும். நீங்க அப்படி வசனம் வாசிக்கணும். மத்தேனா மத்தேயு முடிக்கிற வரலும், மத்தேயு 28 அதிகாரம் சொல்லி முடிக்கிற வரலும் நீங்க என்ன பண்ணணும், அந்த வசனத்தை உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணும், கேட்கணும். இங்குதான் விசுவாசம் வளர்கிறது. இப்ப எந்த ஸ்கூல்ல நம்ம படிக்கிறதுனா வேதம் என்ற பள்ளிக்கூடத்துல, வேதத்தை படிக்கிற என்ற பள்ளிக்கூடத்துல நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்லி கொடுத்தார் மத்தேயு 7:24, ஆகையால் நான் சொல்லிய இந்த வசனங்களை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ இவனை என்ன பண்ணுவான், கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனத்தை நீங்க எப்படி கேட்கணும், ஆவலா தீவிரமா மணிக்கணக்கா உட்கார்ந்து நீங்க கேட்கணும். அப்பதான் என்ன வளரும், சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் வளரும். விசுவாசம் என்ன பண்ணும், வளரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வேதத்தை, விசுவாசத்தை நம்ம எங்க வளர்க்க முடியும்னா வேதத்தை கற்கும் இடத்தில் நாம் விசுவாசத்தை வளர்க்க முடியும். ஏன் நம்ம இன்னும் தலையை நீட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தையும் தலையை நீட்டி ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க சொல்றானா, நமக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. நான் ஜெபம் பண்ண என் ஜெபத்தை என் இயேசு என்ன பண்ணுவாரு, கேப்ப. நானே 10 பேர்த்துக்கு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்ட்டு போறவங்க யாரு, விசுவாச வீரர்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பிரச்சனையை சொல்லி இந்த பிரச்சனைக்காக எனக்கு ஒரு ஜெபம் பண்றீங்களா அப்படின்னு சொன்னா இன்னும் நம்ம என்ன ஆகல, விசுவாசத்துல வளரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்க முழங்கால் மாதிரி உங்க சொன்னபடி கேட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு நபர் உலகத்துல யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு வேணா உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார், அதுக்கு நம்ம கேரண்டி சொல்ல முடியும். ஆனால் நீங்க நினைச்சா உங்க முழங்கால ஊன்றி என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். ஆனா உங்களுக்காக இன்னொருத்தவங்க முழங்கால் முடங்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமா அது நடக்கவே நடக்காது. உங்க முழங்கால தேய்ங்க, உங்க முட்டி என்ன பண்ணுங்க, தேய்ங்க. ஹல்லேலூயா. ஏன் இன்னொருத்தவங்க ஜெபிக்கணும்னு இன்னொருத்தருடைய முழங்கால நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் ஒன்றுதான் உங்களுக்கு விசுவாசத்தை உருவாக்கும். ஹல்லேலூயா. இயேசு சீஷருடைய விசுவாசத்தை எப்படி வளர்த்தார், அவருடைய பயிற்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவருடைய பயிற்சி வெற்றியாய் முடிந்ததா, அவருடைய பயிற்சி தோல்வியாய் முடிந்ததா என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சீஷர்களை போலத்தான் நம்ம இருக்கிறோம், அச்சசல் எந்த மாற்றமும் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசுவோடு இருந்த சீஷர்கள் நம்மள மாதிரிதான் இருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு நம்ம ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். இயேசு முதலாவது ஒரு அற்புதத்தை செய்தார், அது எங்கே உங்களுக்கு தெரியுமா? இயேசு செய்த முதலாம் அற்புதம் எங்கே, கானா ஊர் கல்யாண வீட்டுல. சூப்பரா சொன்னீங்க. இயேசுவும் சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். யோவான் 2:1-11 நாம் அதை வாசித்தால் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது.
இயேசுவும் அவருடைய சீசர்களும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். கல்யாண விருந்து நடந்து கொண்டிருந்த பொழுது திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. இயேசுவின் தான் இயேசு இடத்துல வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொன்னார். இயேசு அவளை பார்த்து சொன்னார், மரியாளம்மா பார்த்து சொன்னாங்க, சிறியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அம்மா கொஞ்ச நேரத்துக்குள்ள இயேசு சொல்கிறார், அந்த வெளியே இருக்கிற ஆறு கச்சாடியில தண்ணீரை என்ன பண்ணுங்க, நிரப்புங்கள். நிரப்புனாங்க வேலைக்காரங்க. பந்தி விசாரிப்புக்காரர்கள் மொண்டு கொண்டு போய் அதை பந்தி விசாரிப்பு செய்தார்கள். பந்தி விசாரிப்பு செய்தார்கள். என்ன நடந்தது? ருசி பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டு மணவாளனை அழைத்து, இவ்வளவு ருசி நிறைந்த இந்த திராட்சை ரசத்தை ஏன் இப்படி மறைத்து வைத்திருந்தீர் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி முதலாம் அற்புதத்தை கானா ஊர்ல கல்யாண வீட்டுல இயேசு செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கலாம், 2 அதிகாரம் 11வது வசனம். 2 அதிகாரம் 11வது வசனம். யோவான் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. இந்த அற்புதத்தை பார்த்த உடனே சீஷர்களுக்கு என்ன வந்துச்சு? இயேசுவின் மேல விசுவாசம் வந்துச்சு. அல்லேலூயா. இது ஆழமான விசுவாசமா இல்ல அடியற்ற விசுவாசமாங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிருப்பார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. இந்த அற்புதத்துக்கு அப்புறம் தான் இயேசுவின் மேல் சீஷர்களுக்கு என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? விசுவாசம் வந்துச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு இயேசுவின் மேல விசுவாசம் இருக்கிறதா? அல்லேலூயா. இப்படி விசுவாசம் உண்டாகுவதற்கு தேவன் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை என்ன பண்ணுகிறார், செய்கிறார். ஆனால் விசுவாசம் வளர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத தான் நீங்க இப்போ மனசுல கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இப்படி இயேசு சீஷர்களை விசுவாசத்துக்குள்ள நடத்தின பிற்பாடு மத்தேயு 4:18-19வது வசனத்திலே இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அற்புதத்துக்கு பிற்பாடு, இந்த விசுவாசம் வைத்ததுக்கு பிற்பாடு சீஷர்கள் எல்லாம் அவரவர் தங்கள் நிலையிலே போய்விட்டார்கள். மறுபடியும் இயேசு அவர்களை சந்திக்கிறார். அப்பொழுதுதான் பேதுருவும் யோவானும் கடலில என்ன போட்டு கொண்டிருந்தார்கள், வலை போட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சீஷர்களை அழைக்கும் பொழுது அங்கே முதலாவது பேதுரு அந்திரேயா அப்படி கடல்ல மீன் பிடிக்கிறதான அந்த சூழல்களில அங்க இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு அதை விவரமாக எழுதவில்லை என்றாலும் இயேசு அங்க போகும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் லூக்கா 5வது அதிகாரத்துல நாம் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. இதை லூக்கா விவரமாய் லூக்கா 5:1-11 அழகாக எழுதுகிறார். அல்லேலூயா. இயேசு அங்க போயிருந்த பொழுது பேதுருவும் மற்ற சீசர்களும் விசுவாசிக்கும்படியாக பட்சிக்குளராய் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை நம்பும்படி உங்களுக்காக தனிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்திருப்பார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா? அல்லேலூயா. மொத்தமா எல்லாருக்கும் செய்யறது வேற, உங்களுக்கு மட்டும் செய்யறது வேற. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம விசுவாசத்துக்குள்ள அப்பா வளர்க்கணும்னு ஆசைப்படுகிறார், ஆசைப்பட்டுதான் வளர்த்து வருகிறார். அல்லேலூயா. அப்படி இங்கே கடற்கரையில நின்று கொண்டிருந்த பொழுது பேதுரு நைட்டெல்லாம் மீன் பிடிச்சிட்டார். மீன் பிடிக்க போய் ஒண்ணும் கிடைக்கல. பழைய அலசி கொண்டு நிற்கும் பொழுதுதான் இயேசு அங்க கடற்கரைக்கு போய் பேதுருவுடைய படகை வாங்கி அதன் மேல உட்கார்ந்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு பேதுரு பார்த்து சொல்றாரு, இப்போ போட்டை தள்ளிட்டு போய் ஆழத்துல வளைய போடு. அல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, ஐயரே, நாங்கள் ராம் பொழுதும் என்ன பண்ணோம், பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட அகப்படல, ஆகில உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று போட்டை தள்ளிட்டு போய் ஆழத்துல வலை போட்ட வலை கிழியத்தக்க மீன் மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இந்த சீஷர்களுக்காக இயேசு செய்த இன்னொரு அற்புதம், அவங்க ரொம்ப அவர்கள் மேல என்ன வைத்தார்கள், விசுவாசம் வைக்கும்படியான அந்த காரியத்தை நாம் அங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆழத்துல வலை போட சொன்னார், வலை போட்டாங்க. உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொல்லி வலையை போட்டார்கள்.
அந்தபடி அவர்கள் செய்த போது வலை கிழியத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இது பேதுரு மற்றும் அவருடைய நண்பர்களுடைய விசுவாசத்துக்காக இயேசு செய்த அற்புதம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவ்வளவு அற்புதங்களை கண்ட, கண்ணாறு கண்ட இந்த பேதுரு மற்றும் அவர்களுடைய சீஷர்கள், கூட இருக்கிற சீஷர்களுக்கு விசுவாசம் வளர்ந்ததா வளரலையான்னு செக் பண்ணிடலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கூட தேவன் இவ்வளவு அற்புதங்களை எல்லாம் செஞ்சு கூட்டிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே நம்ம கேக்குறோம்ல, என்னதான் செஞ்சாரு இயேசப்பா, ஒன்னும் செய்யல. நம்ம கூட சில நேரம் அப்படிதான் என்ன பண்றோம், இப்படி எல்லாம் அற்புதத்தை நம்ம வாழ்க்கையிலயும் செஞ்சிருப்பார், நமக்கு என்ன ஒரு கேமரா இருந்து எடுக்காம போயிட்டோம் அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதங்களை இயேசு சீஷர்களுக்காக செய்திருந்து அடுத்து பாருங்க, இவர்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் வளர்ந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா விசுவாசம் என்னாச்சுன்னு பார்த்திடலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4:38-40 வரலும் நம்ம வாசிச்சோம்னு சொன்னா, அங்கு சீஷர்கள் படகுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போய் கொண்டிருக்கிறாங்க. இயேசு பின்னணியத்துல தூங்கி கொண்டிருக்கிற டயர்ல, ஊழிய டயர்ல. அப்போ திடீரென்று புயல் வீசுகிறது, காற்று கொந்தளிப்பு உண்டாகிறது. ஆனா அவங்க சீஷர்கள் அந்த இடத்துல என்ன செய்ய சொல்றாங்க பாருங்க, 40 அவர் அவர்களை நோக்கி, அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, அவர் நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். அடுத்து பாருங்க, அவர் சொன்னாங்க பாருங்க, அவர் எழுந்து காற்றை அசத்தி கடலை பார்த்து இறையாது அமைதராய் இது என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் சீசர்களிடத்திலே விசுவாசம் இருக்குதா இல்லையா? இல்லை, இல்லை. ஏன் இவ்வளவு அற்புதத்தை காணா ஊர் கல்யாண வீட்டுல அற்புதம் செய்து காண்பித்தார். ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படாத பொழுது ஆழத்திலே வலை போடுங்கள் என்று சொல்லி ஆழத்திலே வலை போட்டு திரளான மீன்கள், வலை கிளியத்தக்க மீன்களை பிடிக்கும்படி செய்தார். ஏன் அவர்களுக்கு விசுவாசம் வளரவில்லை? இப்போ காற்று கொந்தளிச்ச உடனே என்ன பண்றாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு இயேசு வேக வேகமா எழுப்பிடுறாங்க. இன்னும் என்ன பண்ணல, விசுவாசம் அவர்களுக்குள்ள வளரவில்லை. அந்த சம்பவத்தை பாருங்களேன், வளரவில்லை. சீசருடைய விசுவாசம் வளரவில்லை. எங்க போச்சு விசுவாசம்? அல்லேலூயா. இந்த பேதருக்கும் சீசர்களுக்கும் கலிலேயா கடல் என்பது அத்துப்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. கப்பர்நகும் என்பதும் பெத்சாயிதா என்பதும் கடற்கரையோர பட்டணங்கள் தான். அவர்கள் வாழ்வே, அவர்களுடைய பிழைப்பே எங்கதான், அந்த கலிலேயா கடல்ல தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுவயதில் இருந்து இவர்கள் எதிலே வளர்ந்தவங்க? கடல்ல வளர்ந்தவங்க. கடல்ல வளர்ந்த இவர்களுக்கு, இந்த சீஷர்களுக்கு, இந்த காற்றும் புயலும் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இயேசு தன் படகுல இருக்கும் போது இந்த காற்றும் கடலும் நம்மளை என்ன செஞ்சிடும் அப்படிங்கிற விசுவாசம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணல, வளரல. ஏன் வளரல? அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதம் எல்லாம் நமக்கு விசுவாசத்தை வளர்க்காது. வேத வசனம் தான் உங்களுக்கு விசுவாசத்தை என்ன பண்ணும், வளர்க்கும். அல்லேலூயா. அதனால்தான் அற்புதத்தை கண்ட அநேகர் பின்மாறி போய் விடுகிறார்கள். இந்த வேதத்தை யார் நேசிக்கிறார்களோ, இந்த வேதத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, இந்த வேதத்தின்படி எப்படி நடக்க வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் விசுவாசம் தான் கடைசி வரல என்ன பண்ணும், நிலைச்சு நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் நீங்கள் வேதத்தை அதிகப்படுத்தி முக்கியப்படுத்தி என்ன பண்ண வேண்டும், வாசிக்கவும் அதை தியானிக்கவும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் அநேக அற்புதங்கள் செய்கிறத கூட பார்த்துமே அவங்களுக்கு விசுவாசம் வளரல. அல்லேலூயா. அற்புதங்கள் என்பது இயேசுவின் நாட்கள்ல சீஷர்களுக்கு ஒரு தியரி படிக்கிற மாதிரி, மனப்பாடம் பண்ணி ஒப்புச்ச மாதிரி தான். அல்லேலூயா. ஆனா அவங்க பிராக்டிக்கலா வரல. அவங்க அதை தங்களுடைய சொந்த நடைமுறை வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு வரல. அல்லேலூயா.
அல்லேலூயா. உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் உங்கள் விசுவாசத்தை உங்களுக்கு கொண்டு வருவது வேத வசனம். அல்லேலூயா. இந்த வசனம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்குனா ஆவியானவர் அப்பப்ப நினைவுபடுத்துவார். அந்த வசனம் உங்க நினைவுக்கு வரும். நீங்கள் விசுவாசத்துல ஜெயித்தவர்களாய் ஓடிவிட முடியும். அல்லேலூயா. இதற்கு அப்புறமாக பாருங்க, இப்ப விசுவாசம் செக் பண்ணாரு, தோத்து போயிட்டாங்க. அடுத்து மத்தேயு 17 அதிகாரத்துல 1-5 வரலும் பார்த்தா, இயேசு சீஷர்களை மறுரூப மலைக்கு அழைத்து கொண்டு போனார். அங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த மகிமையின் காட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. 2 வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த மகிமையை பார்த்த பின்னரும் கூட இயேசுவின் சீஷர்களுக்கு விசுவாசம் வளர்ந்ததா அப்படின்னு கேட்டா வளரல. ஹல்லேலூயா. நம்ம கூட அப்பப்ப கன்வென்ஷன் போயிட்டு வந்தோன்னே பயங்கர ஃபயரா இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? 4-5 மீட்டிங் வச்சு முடிச்சு கூட்டிட்டு வந்தா நம்ம விசுவாசி மாதிரி யார் விசுவாசின்னு சொல்லுகிற அளவுக்கு நம்ம விசுவாசம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஃபயரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5 மீட்டிங் முடிச்சிட்டு வந்த ஒரு 5வது நாள் மீட்டிங் முடிச்ச ஒரு 5வது நாள் விசுவாசத்தை தேடுனீங்கன்னா விசுவாசம் இருக்காது. ஹல்லேலூயா. அது போலதான் இயேசு இவங்களை மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க மகிமையின் காட்சியை பாக்குறாங்க. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நாம இங்கே இருந்தலாம், இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பிரசன்னம் நல்லா இருக்கு. நம்ம கூட சொல்றல கன்வென்ஷன்ல, இங்கேயே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கு. நேரமா என்ன பண்றாங்க, 3 சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்டு இப்படியே துதிச்சு பாடி ஆராதனை பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ரைட்டு, கீழே இறங்கி கூட்டிட்டு வந்தா கன்வென்ஷன்ல இருந்து பஸ் விட்டு இறங்கும் போதே சண்டைலூயா. உண்மையா இல்லையா? கன்வென்ஷன் முடிச்சு திரும்பி வரும்போதே சீட்டுக்கு சண்டை, வீட்டுக்கு போனா வீட்டுல சண்டை. எங்க இருக்குது ஃபயர்? எங்க இருக்குது விசுவாசம்? அல்லேலூயா. விசுவாசம் வளர்ந்து இருக்குதுன்னு பார்த்தா என்ன பண்ணல? வளரல. அதே மாதிரிதான் இங்க மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போயிட்டு இயேசு கூட்டி சீசர்களை கூட்டிட்டு கீழே இறங்கி வர்றாரு. ஆனா அங்கேயும் அந்த நம்மள மாதிரிதான் அந்த சீசர்களுக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரத்தை 3 வசனத்தை வாசிங்க. இங்கே இருக்கலாம்னு நினைச்ச இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், மற்ற சீசர்கள் எல்லாரும் கீழே இறங்கி வர்றாங்க. மலையை விட்டு இவங்க 3 கீழே இறங்கி வந்து சீசர் கூட்டத்தோட சேர்ந்து அங்க ஒரு பெரிய ஒரு கலகம் நடக்குது. மற்ற 8 வேணா மறுரூப மலைக்கு வரல, ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? மீதி இந்த 3 எங்க இருக்கிறாங்க? மறுரூப மலையிலிருந்து இறங்கி வர்றாங்க. அப்படி இறங்கி வரும் பொழுது பாத்தீங்கன்னா 14-15 வசனத்தை வாசிச்சேன்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக சுகத்துக்காக கூட்டிட்டு வர்றார். இந்த பிரசன்னத்தை உணர்ந்து வந்த இந்த சீஷர்களுக்கு கீழே இறங்கி வந்த உடனே பிராக்டிக்கலா அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி ஒரு வியாதிக்காரனை சுகமாக்க அவர்களுக்கு என்ன இல்ல? என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அப்படித்தான் இருக்கிறோம். நம்ம அப்படி இருக்க கூடாது. நம் விசுவாசம் ஒருமிக்கப்படும் பொழுது, நம் விசுவாசம் வர்த்திக்கப்படும் பொழுது நிச்சயமாய் நாம் தேவனுக்காக செயல்படுவோம். அல்லேலூயா. ஏன் நாம் தேவனுக்காக செயல்படாம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம விசுவாசம் இன்னும் என்ன பண்ணல? என்ன பண்ணல? வளரல. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க ஒரு வியாதிக்காரனை கூட்டிட்டு வந்து சீசர் இடத்துல விட்டுறாங்க.
அவங்க அப்பா சொல்றாரு, இவன் இப்படி கஷ்டப்படுறான், இவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு அந்த இடத்துல இல்லை. அதுக்கப்புறமா இயேசு அவங்க வரும்பொழுது அந்த தகப்பனார் சொல்றாரு, உம்முடைய சீசர் இடத்துல கூட்டிக் கொண்டு வந்தேன், அவர்களால் கூடாமல் போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உங்களால அற்புதம் நடக்குது நடக்கல அடுத்த பிரச்சனை. ஆனா நீங்க தைரியமா ஒரு வியாதிக்காரனுக்காக ஜெபம் பண்ணும்படி உங்களுக்கு மனது இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. மறுரூப மலையிலிருந்து எத்தனை முறை இறங்கி இருப்போம் மத்தியில, அவங்க கூட ஒரு முறைதான் மறுரூப மலைக்கு போய் கீழே வந்தாங்க. எத்தனை முறை தேவன் நம்மளை அபிஷேகத்துக்குள்ள அனலாக்கி அனலாக்கி இந்த ஆராதனையில வல்லமையில நிரப்பி 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 நிரப்பி. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ஆடுன பாடுன குதிச்சன்னு சொல்றமே அற்புதம் செய்யறமா நம்ம வெளியே போய். ஒரு வியாதி எத்தனுக்கு தலைமையில கை வச்சு, ஒரு அவனுடைய சரீரத்து மேல விசுவாசம் கை வச்சு ஜபம் பண்ற அளவுக்கு நமக்கு விசுவாசம் வளர்ந்துருக்குதா என்ன? யோசிப்பா, செக் பண்ணு, உங்களிடத்தில் விசுவாசம் உண்டோ என்று நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க விசுவாசத்தை சோதிங்க. அல்லேலூயா. இப்ப சீஷருடைய விசுவாசம் இதுவரையிலும் எப்படிதான் இருக்கு? எப்படி இருக்கு? தோல்வியில் இருக்கு. இயேசு இதையெல்லாம் உங்கள்கிட்ட வளர்த்து வளர்த்து பார்த்தார், வளர்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா என்ன பண்ணலன்னு அவங்க வளரவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும், நான் உங்களோடு இருக்கிற வரலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, வளரவே மாட்டீங்க. நான் உங்களை விட்டு ஒரு நாள் எடுபடு நாட்கள் வரும். அப்ப நீங்க முட்டி மோதி என்ன பண்ணுவீங்க? ஜபம் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு தானா இந்த விசுவாசம் என்ன பண்ணிரும்? வளர்ந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீந்த தெரியாதவனுக்கு நீச்சல் குளத்துல பிடிச்சி தள்ளி விட்டா தானா நீந்தி வந்துடுவான். அது மாதிரி நம்மளை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சில சோதனையின் வழியாக உபத்திரவத்தின் வழியாக நம்மளை தள்ளி விடுவார். அல்லேலூயா. வாழ்க்கையில ஏன் சோதனை வருது, ஏன் நமக்கு கஷ்டம் வருதுன்னு நம்ம கேள்வி கேட்கறல்ல. உங்களை இந்த விசுவாசத்துல படிக்கணும், நீங்க பழகணும்னு தான் உங்களை இந்த போராட்டத்திலையும் சோதனையிலையும் என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவர், தள்ளி விட்டுருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணிதான் ஆகணும்? கைய கால அடிச்சு நீந்தி கரையேறித்தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற எல்லா பாடங்களிலும் சிறப்பான பாடம் நமக்கு வேதம். அல்லேலூயா. இந்த வேதத்தை அதிகமாய் வாசிக்கவும், இந்த வேதத்தை எப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நம்ம இப்ப கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, 20வது வசனம், அதே 17:20 அங்க தெளிவா இயேசு சொல்லுகிறார். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் ஒன்றுமீராது. அல்லேலூயா. நம்மளால கூடாத சொல்லக்கூடியது ஒன்றுமே இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கை வச்ச உடனே பெரிய மிராக்கள் உடனே நடந்துடணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். தினமும் தினமும் அவர்களுக்கு ஜெபிச்சு ஜெபிச்சு அவங்களுக்கு சுகம் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். தினமும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். அல்லேலூயா. விசுவாசத்தை எங்கெல்லாம் நான் பயன்படுத்தும்படி ஒரு தருணம் நமக்கு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நீங்க விசுவாசத்தை என்ன பண்ணணும்? வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவங்க விசுவாசம் இப்படியேதான் இருக்குது. அதனால இவங்க என்ன சொல்றாருன்னா, சீசர்களின் விசுவாசம் எப்போது வளர்ந்தது அப்படின்னு கேட்டா, பாருங்க, சத்திய வசனத்தை அவங்க எப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் அவங்களுக்கு விசுவாசம் வளர்ந்துச்சு. அல்லேலூயா. அவர்கள் கேட்ட சத்தியத்தையும் அற்புதங்களையும் தன் மனதில வைத்து அவங்க என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் விசுவாசம் வளர்ந்துச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு நிறைய வசனம் உள்ள இருக்கு, ஸ்டோரேஜ் இருக்கு, நிறைய அற்புதங்கள் சாட்சிகள் உங்கள் மனதில் இருக்கு. ஆனா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க விசுவாசம் என்ன பண்ணிரும்? வளர்ந்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க விசுவாசம் தள்ளாடாம இருக்கணும்னா நீங்க கேட்ட சத்தியத்தையும் நீங்க பெற்ற அற்புதத்தையும் வைத்து நீங்கள் தேவ சமூகத்துல என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ 1:14 நம்ம வாசிக்கலாம்.
அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்களா? ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா, நல்லா சத்தமா சொல்லுங்க. ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இரண்டாம் அதிகாரத்தை திருப்பினா அழகா பெந்தகோஸ்தே நாள் அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றிலிருந்து ஐந்து வரலும் நம்ம அந்த அபிஷேகத்தை நம்ம பார்க்கிறோம். அதே அதிகாரம் 14-40 வரலும் வேதியின் பிரசங்கத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. 41 வசனத்துல 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றதை வாசிக்கிறோம். அல்லேலூயா. இது யார்? விசுவாசத்திலே தள்ளாடி கொண்டிருந்த சீசர்கள் செய்த காரியம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் விசுவாசம் தள்ளாடி கொண்டே இருக்க நீங்க விடக்கூடாது, அதை பயன்படுத்த வேண்டும். எங்கே நீங்கள் பயன்படுத்தணும்னா, பெற்ற அந்த வசனத்தை, அற்புதங்களை, அந்த சாட்சிகளை வைத்து நீங்கள் தேவ சமூகத்திலே செபிக்க வேண்டும். அப்போ உங்க விசுவாசம் என்ன பண்ணிரும்? வளர்ந்துடும். நல்லா சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் என்ன பண்ணும்? ஜபம்னு சொன்னா ஓடி வருவீங்களா? அது மட்டும் முடியும். அப்ப நீங்க 20 ஆனாலும் இப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியது. உங்க விசுவாசம் என்ன பண்ணாது? வளர. ஜபம் என்றால் நீங்க எங்க கூடுகிறீங்களோ, எங்க அந்த ஜபத்தை உருவாக்கி நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, அங்க உங்க விசுவாசம் நூறத்தனையாய் என்ன பண்ணும்? பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி குறுகி போய் விசுவாசத்துல அந்த புயல் அடித்த பொழுது அவர்கள் நாங்கள் மடிந்து போகிறோம் என்று தேவனை நோக்கி கூப்பிட்டவர்கள் தான் இந்த சீசர்கள். அல்லேலூயா. அந்த வியாதிக்கார மகனை கொண்டு வந்த பொழுது அவனை சுகமாக்கி விட கூடாதபடி அவனை சும்மா அனுப்பிவிட்டவர்கள் தான் இந்த சீஷர்கள். ஆனால் என்ன செய்தார்கள் தெரியுங்களா? அப்போஸ்தலர் 3:1-6 வரலும் வாசிச்சோன்னு சொன்னா, பேதுருவும் யோவானும் அங்கே ஒரு பிரிவு சப்பானியை சுகமாக்குகிறதை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. தினமும் தேவாலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பிரிவு சப்பானி, அவன் பிறந்ததிலிருந்தே சப்பானி, ஆனால் அவனை இவர்கள் என்ன செய்தார்கள்? சுகமாக்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் ஒரு மனிதனை என்ன பண்ணும்? உந்தி தள்ளும். உங்களுக்குள்ள இருக்கிற வேத வசனத்தை இந்த ஜெபம் என்ற ஆயுதம் மிக வேகமாக உந்தி தள்ளும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்பட செய்யும். உங்கள் விசுவாசம் செயல்பட உதவி செய்வது உங்களுடைய ஜெபம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள மங்கி கிடக்கிற விசுவாசத்தை அனல் மூட்டுவது உங்கள் ஜெபம். அல்லேலூயா. அதுக்குதான் நீங்க ஜெபத்துக்கு வரணும்னு சொல்றது, நீங்கள் கூடி ஜெபியுங்கள்னு சொல்றது, வீடுகளில குடும்ப ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்காத பட்சத்துல உங்களுக்குள் வசனம் இருக்கும், உங்களுக்குள்ள அற்புதங்கள் நிறைய தெரிந்திருப்பீங்க, ஆனால் அது ஒன்றுமே வேலை செய்யாது. அது ஒன்றுமே உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அது பிரயோஜனப்படணும், அது வேலை செய்யணும், அது கிரியையில நீங்க கொண்டு வரணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேதுருவும் சீஷர்களும் ஜெபித்தாங்க, அவங்க வாழ்க்கை மாறினது. 3 அவங்க பார்க்கிறோம் அங்கே 6 வசனத்துல, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி 7 தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்படி விசுவாசத்துல குன்றி இருந்தவங்க தான், ஆனால் எப்பொழுது அவர்கள் அதை ஜபத்திலே பயன்படுத்தினார்களோ அப்பொழுது அவர்களுக்கு விசுவாசம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் சீஷர்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? புரிஞ்சுக்கிட்டீங்களா? விசுவாசம் சீஷர்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? அவங்களுக்கு வேத வசனம் உள்ள இருந்துச்சு, ஆண்டவர் செய்த அற்புதங்கள் உள்ள இருந்தது, ஆனால் அதை அவங்களுக்கு வளர்த்தெடுத்தது எது? ஜபம். உங்கள் விசுவாசம் வளரணும்னா வேதமும் ஜபமும் ரெண்டு சிறகுகள் போல இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பக்கம் வேதம்னா ஒரு பக்கம் ஜபம், இந்த ரெண்டும் இணையும் பொழுது உங்கள் விசுவாசம் சிறகடித்து என்ன பண்ணும்? பறக்கும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் மேல உயர எழும்பும். அல்லேலூயா. எப்படி இவர் தைரியமாய் சொல்ல முடிந்தது? பின்னாடி கீழே இந்த வசனத்துல சொல்லுகிற, நீங்கள் பார்த்த இந்த வியாதிக்காரன், இந்த குணமாக்கப்பட்ட சப்பானி எப்படி சுகமானான் என்பதற்கு
பேதுரு மிக தெளிவாக அழகாக அங்கே சொல்லுகிறார். கீழே அந்த வசனத்துல நீங்கள் பார்த்திருக்கிற இந்த மனிதனை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்தில் அவரிடத்துக்கு ஓடி வந்தார்கள். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, இத்தனை திரள் கூட்ட மக்கள் ஓடி வந்துட்டாங்க. இப்ப சொல்றாங்க அவங்க, பேதுரு சொல்றாரு, பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நாங்கெல்லாம் இவரை என்ன பண்ணல, நடக்க பண்ணல. அல்லேலூயா. 16வது வசனத்துல சொல்றார், அவருடைய நாமத்தை, யாருடைய நாமத்தை? இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் இந்த சர்வாங்கந்த சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. பேதுரு தெளிவாய் தெளிவாய் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம், அவரை பற்றும் விசுவாசம் இந்த சுகத்தை இவனுக்கு கொண்டு வந்தது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப இதற்கு முன்னாக பேதுருவின் வாழ்க்கையில ஏன் ஒரு சிறகுடைந்த நிலை? இயேசு கூட இருக்கும் போது கூட ஏன் அவர்களால் அற்புதம் செய்ய முடியவில்லை? ஜெபம் இல்லை, என்ன இல்ல? வேதமும் சத்தியமும் ஜெபமும் இணையும் பொழுது நம்முடைய விசுவாசம் உயர என்ன பண்ணும்? இளும். அதனாலதான் நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 10:10 நாம் வாசிக்கிறோம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். யாரெல்லாம் இந்த வசனத்தை திரும்ப 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 ஜெபத்திலே சொல்லுகிறார்களோ அவர்கள் விசுவாசம் என்ன பண்ணும்? வளரும். அல்லேலூயா. நீங்கள் மீண்டும் வீடுகளுக்கு போய் நீங்க அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தையும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தையும் மீண்டும் மீண்டும் நீங்கள் வாசித்து பார்த்தால் பேதுரு வாயிலிருந்து சரளமாய் கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன? இயேசு பரமேறி போன பிற்பாடு 10 நாள் சரியாய் அந்த மேல் வீட்டில உட்கார்ந்து எல்லாரும் ஒருமித்து ஒருமனப்பட்டு என்ன செய்தார்கள்? ஜெபம் செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் ஜெபிக்க 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 அவர்களுக்குள் மறைந்து கிடக்கிற அந்த வேத வசனம் அவர்களை விசுவாசத்தில் அவர்களை உயர எழும்ப செய்தது. அல்லேலூயா. அதனாலதான் பேதுரு முதல்ல எழும்பி நின்று பிரசங்கிக்கிறார். இன்றைக்கு உங்க விசுவாசம் சிறகடித்து பறக்க வேணுமா? நீங்க உங்க விசுவாசத்தை செக் பண்ணி பாருங்க. சிறகடிச்சு விசுவாசம் பறக்குதா இல்ல அதை பாவம் குழி தோண்டி புதைச்சிட்டீங்களான்னு இன்னைக்கு உங்கள் விசுவாசத்தை நீங்களே செக் பண்ணி பாருங்க. உங்க விசுவாசம் வளரும்னா இதுதான் வழி, இதை தவிர வேற வழி கிடையாது. இந்த வேதத்தை 50% வேதம்னா 50% என்னவா இருக்கணும்? ஜபமா இருக்கணும். 100% உங்களுக்கு நீங்க வேதத்தை படிக்கிறீங்கன்னா 100% நீங்க என்ன பண்ணணும்? அந்த வேத வசனத்தை வைத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் விசுவாசம் என்ன பண்ணும்? இப்ப நீங்க படிங்க மறுபடியும் 2 கொரிந்தியர் 13:5 நம் மீண்டும் நாம் வாசிப்போம். வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். வேத வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். ஏசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க செக் பண்ணுங்க உங்க விசுவாசத்தை. நீங்க என்ன பண்ணுங்க? செக் பண்ணுங்க. நீங்க வளரலனா நீங்க வளர்ந்தே ஆகணும். அல்லேலூயா. உங்க விசுவாசம் வளர்ந்தாதான் நீங்க விசுவாசத்துக்கு ஏற்ற கனியை கொடுக்க முடியும். நீங்க விசுவாசத்துக்கு ஏற்ற கனி கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருந்து உங்கள் மூலமாய் பலத்த காரியத்தை செய்ய முடியும். உங்க குடும்பங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். நீங்க விசுவாச குறைவுள்ளவர்களா இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தாருக்கு கூட நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது. விசுவாசம் வளரணும்னா நீங்க உங்க வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களே ஜெபிக்காத பொழுது அவர்களால் விசுவாசத்தை பயன்படுத்த முடியவில்லை.
அதனால இயேசு உங்களுக்கு நல்லா தெரியும், நான் விட்டுட்டு போனா இவங்க எல்லாம் ஒழுங்கா என்ன பண்ணுவாங்க, ஜபம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால நம்மளை வலுக்கட்டாயமாய் ஒரு ஜபத்துக்கு தள்ளாதபடி நீங்களே வாலண்டரியா வந்து ஜெபிச்சீங்கன்னா, உங்க வீடுகளிலே நீங்கள் ஜெபிக்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்கள் விசுவாச அளவை வளர செய்வார். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் இதயத்தை சோதிக்கும் பொழுது நீங்க நினைப்பீங்க, உண்மையாலுமே எனக்கு என்ன இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல பாருங்க, பேதுரு இயேசு தான் பாடுபட்டு மரிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது பேதுரு சொன்னார், ஆவிலும் சாவிலும் நான் உண்மை பின் தொடருவேன். என்ன விசுவாசத்துல அப்படி சொன்னாரு, காவலிலும் சாவிலும் உண்மை பின்தொடர்ந்தாரா? அப்ப விசுவாசத்துக்குள் அந்த பேதுருவுக்குள் இருந்த விசுவாசத்தை அறியாம சொல்லிட்டார் பேதுரு. அல்லேலூயா. உண்மையாலுமே பேதுருவுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சா கேட்டா? இல்ல. ஆனா இயேசு சொன்னாரு, பேதுருவே உன் விசுவாசம் முடிந்து போகாதபடி விசுவாசம் உன்னை சோதிக்க வரும்போது நான் தான் உனக்காக என்ன பண்ணிருக்கிறேன், ஜபம் பண்ணிருக்கிறேன். நீ சேவல் கூவுறதுக்கு முன்ன என்ன பண்ணுவ, என்னை மூன்று தடவை மறுதளிச்சிருவேன், இதான் உன் விசுவாசம் அப்படின்னு பேதுருவுடைய விசுவாசத்தை பேதுருவுக்கு இயேசு எடுத்து காமிச்சார். அல்லேலூயா. ஏன்னா பேதுரு தன் விசுவாசத்தை பகுத்தறியில, சோதிச்சு பார்க்கல, பெரிய விசுவாச வீரன் நினைச்சு பேசிட்டார். இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, நமக்கு ஒரு திடீரென்று ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வரும் பொழுது நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களா இல்லை நிலைத்திருக்க மாட்டீர்களா என்பதை நீங்களே செக் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையிலுமே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அப்படி செக் பண்ணி பார்க்கலன்னா உங்களுக்கு சோதனை வரும் பொழுது உங்களால நிலைச்சிருக்க முடியாது. நீங்க செக் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொரு உயர்வுக்கு முன்பாகவும் தேவன் ஒரு பரீட்சையை அனுமதிப்பார். அந்த பரீட்சையில நீங்க பாஸ் பண்றீங்களான்னு வச்சுதான் உங்களுக்கு ப்ரமோஷன் என்ன பண்ணுவார், எழுதுவார். அல்லேலூயா. அப்ப நீங்க விசுவாசத்துல நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஜபம் பண்ணினீங்கன்னா உங்க விசுவாசம் வளரும். அல்லேலூயா. நீங்க கடந்த வர செய்தியில கேட்டீங்க, ஆண்டவர் பட்சபாதமே இல்லாம மெச்சிக்கொள்வார். ஒரு பெண் தானே என்று சொல்லி அந்த பாவியான ஸ்திரீ அவருக்கு அவ்வளவு பேத்துக்கு முன்னாடி என்ன பண்ணல, இன்சல்ட் பண்ணல. அவள் பெண்ணா இருந்தாலும் அவள் விசுவாசத்தை பாருங்கள் என்று அவளுடைய விசுவாசம் என்ன பண்ணாரு, மெச்சிக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே சூழ்நிலை பரலோகத்துல போய் நிக்கிற அளவுக்கு நீங்க மெச்சிக்க, பரலோகத்துல இதுதான் நடக்கும். இயேசு பூமியிலே அத நமக்கு ட்ரையல் காமிச்சிட்டு போயிட்டார். பரலோகத்திலே இதான் நடக்கும். அதனால எவ்வளவு டயர்ட் இருந்தாலும் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு உங்களுக்கு மிகுதியா இருக்குமே என்றால் அவ்வளவு டயர்ட்லயே நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்க, ஜபம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. உங்க டயர்டு ஒரு பாட்டு பாடுனா மாறிடும், உங்களுக்கு அது தெரியாது, நீங்க அதை அந்த டேஸ்டுக்குள்ள வரமாட்டேங்கிறீங்க. எவ்வளவு டயர்ட் இருந்தாலும் சரி, டயர்டுன்னு ஒரு வார்த்தையை உங்க வாயிலிருந்து இனிமே நீங்க அறிக்க பண்ணாதீங்க. அவ்வளவு டயர்ட்ல உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, பாட்டு பாடுங்க. அல்லேலூயா. நீங்க மூணு மணி ஆறு மணி நேரம் தூங்குறதே உங்களுக்கு குறைவுன்னு நினைக்கிறீங்க. நாங்களாம் இரவுல மூணு மணி நேரம் தூங்குறதே மிக குறைவு, மூணு மணி நேரம் தூங்குறது. ஆனா நான் என்ன சொல்றேன், டயர்டுங்கிற வார்த்தையை ஜென்ஸ் நீங்க சொல்லாதீங்க. ஒரு பலவீன பாண்டமாகிய பெண்களே நானே அப்படி நிக்கிறேன்னா நீங்களே நிக்க முடியும். ஏன் இந்த ஜபத்துக்கு நீங்க சோர்வை காண்பிக்கிறீங்க? கிரிக்கெட் ஓடுனா மூணு மணி நேரம் உட்காந்து பாக்குறோம், பாக்குறோமா? அது முடிஞ்சு முடியல, அது பிரேக் விட்டுட்டான், மழை வந்துருச்சு அப்படின்னு அவன் எப்ப ஆரம்பிப்பான்? அதையெல்லாம் அப்படியே உடனே பார்த்து உடனே லைவ்ல அடுத்து எப்ப ஆரம்பிக்குது, அடுத்து லைவ் தூங்காம அது செல்ல பேசாம அது தன்னந்தனியா கிடக்கும். இந்த மாதிரி அந்த காதல் அந்த சத்தம் என்ன பண்ணணும், உழுகணும். அப்படி வெறித்தனமா நம்ம கிரிக்கெட் பாக்குறோம். ஆனா நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்கிறதுக்கு அந்த வைராக்கியத்தை நம்ம காண்பிக்கிறோமா? நீங்க இங்க இருந்து பரலோகம் போகும்போது நீங்க இந்த பக்கம் ஃபெயிலு, நீங்க இந்த பக்கம் பாஸ்ன்னு சொன்னா உங்களால ஏத்துக்கவே முடியாது. தயவு செய்து அந்த நிலைக்கு அங்க போய் வெக்கப்பட்டு நிக்காதீர்கள். தயவு செய்து குடும்பத்துல கூடி ஜபம் பண்ணுங்க. உங்க ஜப நேரத்தை நீங்க பெருக்குங்க. ஒரு பத்து பத்து நிமிஷமா நீங்க பெருக்கி பாருங்க. பத்து நிமிஷம், ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க, ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரோ இருபது ரெண்டு நபருக்காக பாரப்பட்டு ஜபம் பண்ணுங்க. ஒரு வேத வசனத்தை தியானிச்சு பாருங்க. முடிஞ்சுதா? அடுத்த ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுதுலாம் நீங்க ஜப நேரத்தை பெருக்கி பெருக்கி
நீங்கள் ஜெபத்தை பெருக்கிடணும். ஒரு நாளைக்கு நீங்க 2.25 மணி நேரம் ஜெபிக்கணும். ஜெப நேரத்துக்கு டைம் கொடுக்கணும்னா தசமபாகம் கொடுக்கணும்னா ஒரு நாளைக்கு நம்ம 2.25 மணி நேரம் நம்ம தசமபாகமா நேரத்தை தேவனுக்கு கொடுக்கறோமா என்பதை நீங்க பெண்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க, ஜெபி. அல்லேலூயா. நீங்களும் நானும் இணைந்துதான் இந்த பட்டணத்தையே அசைக்கணும். ஆனா இன்னுமே நம்ம ஜெபத்துக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறோம், கூடி வரமாட்டேங்கிறோம். கழுது தேஞ்சு கட்டணமானது போல நைட் ஜெபத்துல வந்த பெண்கள் எல்லாம் கட்டணமா மாறிட்டு இருக்கிறாங்க. ஆண்கள்லாம் என்னவாயிட்டு இருக்கிறீங்க, கழுத குட்டியா மாறிட்டு இருக்கிறீங்க. ஆண்களும் அதே நிலைக்கு தான் வந்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கழுத தேஞ்சு கட்டணம் பாயிருச்சு. அதனால எங்கி கட்டணம் பார்க்க கூடாது. கழுதையெல்லாம் என்ன வரணும், கண்ணு குட்டி ஆகணும். அல்லேலூயா. கழுதையெல்லாம் குதிரை குட்டி ஆகணும். அல்லேலூயா. இன்னும் வேகமா நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்காக ஓடணும். அல்லேலூயா. ஜபந்தான் அப்படி நம்மள ஓட வைக்கும். எல்லாரும் ஜபத்தை பெருக்குங்க. உங்கள் ஜபந்தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்ந்த நிலைக்கு என்ன பண்ணும், கொண்டு வரும். அதனால இந்த வேதத்தை நீங்கள் நிறைய அறிஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய தேவ சத்தியம் தெரிகிறது, வேதங்கள் தெரிகிறது, உங்களுக்கு போதிச்சிருக்கிறோம். ஆனா அதையெல்லாம் வெறுமனே வச்சிருக்காதீங்க. ஜபத்துல இந்த வசனங்களை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை உங்க எல்லா சூழ்நிலையிலும் உயர்த்திடுவார். உங்க வேலை உயரும், தொழில் உயரும், உங்க குடும்பம் உயரும், உங்க பிள்ளைங்க உயருவாங்க, படிப்பு உயரும், பொருளாதாரம் உயரும். மேன்மையான ஸ்தானத்துக்கு கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு, கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. நீங்க அநேகர் அண்ணாந்து பார்க்கிற மலையின் மேல இருக்கிற பட்டணமா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு, மாற்றிடுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. நாங்கள் விசுவாசிக்கும்படியான எத்தனையோ அற்புதங்களை எங்களுக்கு செய்திருக்கிறீங்க ஆண்டவர். ஆனால் எங்களுடைய விசுவாசம் அது வெறும் ஆண்டவரே வார்த்தையாகவே நின்றுவிட்டது ஆண்டவர். ஆனால் எப்பொழுது தகப்பனே அந்த வார்த்தையை நாங்கள் ஜெபத்தில அப்பா பயன்படுத்தும்படி அப்பா தேவ சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோமோ அப்பொழுதுதான் எங்களை சிறகடித்து பறக்கிற விசுவாச வீரர்களாய் மாற்றுகிறீர் என்பதை இன்றைக்கு எங்களுக்கு நீங்க விளங்க பண்ணினதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஐயா. உம்மோடு இந்த சீசர்களுக்கு அதுதான் நிலை என்றால் நாங்கள் எம்மாத்திரம் தகப்பன. ஆனாலும் தகப்பனை அவர்களை ஜெபிக்க வைத்தீர். அவருடைய வேத வசனங்களை அவருடைய வாயிலிருந்து புறப்பட வைத்தீர். வாயினாலே அறிக்கை பண்ண செய்தீர். அவர்கள் பலங்கரமான பயங்கரமான அற்புதங்களை அவர்கள் மூலமாய் நீங்க செய்தீங்க ஆண்டவர். இன்றைக்கு எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரை சிறகடித்து பறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தாவின் நீரங்களை கொண்டு வருகிறதுக்காய் நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம்ப்பா. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நாங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாய் அன்றைய சீஷர்களை போல நிற்க வேண்டுமே அப்பா. நீரங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உம்மை சோத்தரிக்கிற ஆண்டவர. நீரங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம், அற்புதங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அன்று நீங்கள் எங்களுக்கு செய்த அந்த அன்புக்காய், இரக்கத்துக்காய், அந்த காருண்யத்துக்காய் நாங்கள் உமக்கு எதையாகிலும் செய்ய வேண்டுமே. அன்றே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதோ கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு ஈவாய் நான் எதை செய்வேன். இதோ ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து அன்றுவரே உடைய நாமத்தை பறைசாற்றுவதை காட்டிலும் வேறொரு பாக்கியம் இல்லை என்று சொல்லுகிறது போல நாங்கள் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அன்றுவரே நாங்கள் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்க, அநேகரை சொசமாக்க, அநேகரை பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்க, அநேகருக்கு தகப்பனே நன்மை செய்கிறவர்களாய் நாங்கள் மாற என் தேவன் எங்கள் விசுவாசத்தை நீங்க வர்த்திக்க செய்கிறதுக்காய் சோத்தரிக்கிறப்ப. உங்கள் கர்த்தாவே அப்பா விசுவாசம் உண்டோ என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் சொன்னீங்களே, எங்களுக்குள் விசுவாசம் எவ்வளவு இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் நிறுத்து பார்க்க உதவி செய்தீரே அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. எங்கள் விசுவாசம் அன்றவரை குன்றி இருக்கிற விசுவாசம் எல்லாம் வளரட்ட ஆண்டவர. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கணுக்கால் அளவல்ல அப்பா, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சலாளத்துக்குள்ளே நாங்கள் மூழ்கி வர என் தேவன் எங்களுக்கு அனுக்கிறக பாராட்டுவீராக, பாராட்டுவீராக ராஜா. அண்டவரே நாங்கள் இவ்வளவு நாட்களும் அதை ஜபத்தை ஏனோ தானோ என்று நாங்கள் நினைத்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் அண்டவரே ஒரு காரியத்தை கண்டுபிடித்திருக்கிறோம் ராஜாவே. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாச பட்டியலிலே வர, அந்த ஞாபக புஸ்தகத்தில் எங்கள் பெயர் எழுதப்பட, நாங்கள் கற்ற வசனத்தை, நாங்கள் கேட்ட வசனத்தை, நாங்கள் பெற்ற அற்புதங்களை ஜபத்திலே அப்படியே நாங்கள் கர்த்தாவை அபியாசப்படுத்த, அதை பயன்படுத்த, அதை கர்த்தாவை நாங்கள் வாயில அறிக்கை பண்ண பண்ண எங்கள் விசுவாசம் எங்களுக்குள் வளருகிறதை நாங்கள் உணர என் தேவன் எங்களுக்கு அனுக்கிறக பாராட்டி அருளுவீராக, பாராட்டி அருளுவீராக. உங்க கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உங்க நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த
இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் அனந்த கர்த்தாவே நம்முடைய விசுவாசம் ஆண்டவரே வர்த்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, வளர்ந்து பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு கரத்துல வேதத்தையும் இன்னொரு கரத்துல தகப்பனே ஜெபத்தையும் வைத்து நிற்கிறவர்களாய் கர்த்தர் நீங்க மாற்றுங்க. சிற கடித்து எழும்பட்டு ஆண்டவர், ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, எங்கள் பிள்ளைகளுடைய விசுவாசம் வளர்ந்து பெருக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீ பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அந்த எல்லா பிள்ளைகளையும் நீர் மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. ஒரு நாளும் எங்கள் பிள்ளைகள் வெறுமையாய் திரும்ப கூடாது, நிறைவானதை பெற்றுக் கொண்டவர்களாய் போக உதவி செய். குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா குறைவிலும் நீங்க மகிமையான நிறைவான காரியத்தை செய்து அவர்களை நீங்க நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளில் என்னென்ன தேவையோ என் தேவன் எல்லாம் சந்திப்பீராக. சமாதானத்தை தாங்க, சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, கடனை எல்லாம் அடைக்க உதவி செய்யுங்க. பிள்ளைகளுடைய நிலையை உயர்த்துங்க, வீடு வாசலை ஏற்படுத்துங்க, பிள்ளைகளுடைய படிப்பை எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, திருமணங்களை ஆசீர்வதிங்க, கற்ப கனியை கத்த நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் உடைய பிள்ளைகள் பயிரிடுகிற நிலத்தின் கனிய ஆசீர்வதிச்சிடுங்க, கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிச்சிடுங்க, தொழிலை ஆசீர்வதிச்சிடுங்க. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் விசுவாசம் தேவையா இருக்கிறது, கர்த்தரதை பிள்ளைகள் பயன்படுத்த உதவி செய்யுங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும், துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.